நண்பர்கள் அனைவருக்கும் மிஸ்ஸஸ் சிவி சேனலின் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம மாசி மகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மாசி மாதமும் மக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் மூன்றும் சேர்ந்து வரக்கூடியதான் இந்த மாசி மகம். இதை மகா மகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம்தான் இந்த மாசி மாதம். நாம் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ளவும் நம்மிடையே இருக்கும் தோஷங்களை நிவர்த்தி செய்யவும் ஒரு தருணத்தை தரும் மாதமாக இந்த மாதம் நமக்கு அமைகிறது. அமிர்தத்துக்கு நிகராக நம்ம கங்காதேவி தீர்த்தத்தை சொல்கிறோம். அதனால் கங்காதேவி என்பவள் எல்லா நீர்நிலைகளும் வாசம் செய்வதாக ஐதீகம். மாசி மகத்தன்று நம்ம நதிகளிலேயோ இல்லை கடல்லையோ புனித நீராடுவது நம்ம செய்த பாவங்களை தீர்க்கும். அதோடு மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் சாபத்திலிருந்து நமக்கு அது விமோச்சனம் தரும். இந்த 2023 மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி 22 திங்கக்கிழமை அன்று இந்த மாசி மகம் வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி இரவு 9 மணிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது. மார்ச் 7ஆம் தேதி நள்ளிரவு 12:05 வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது. அதே சமயம் பௌர்ணமி பார்த்திங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி மாலை 5:39 துவங்கி மார்ச் 7ஆம் தேதி இரவு 7:14 வரைக்கும் இருக்குது. அப்போது மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இருக்குது. அந்த நாள் முழுவதுமே மக நட்சத்திரம் இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து மாசி மகமாக நம்ம கொண்டாடுறோம். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு. அப்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நாளை மாசி மகா மகமாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 12 நதிகள் அதாவது புண்ணிய நதிகள் யமுனை சரஸ்வதி கோதாவரி போன்ற புண்ணிய நதிகள் வந்து ஒரே இடத்துல கூடுறதாகவும் அந்த நேரத்தில் நம்ம நீராடணும்னா நம்மளுடைய பாவங்கள் நீங்கிறதாகவும் ஐதீகம் இருக்குது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் பார்த்தீங்கன்னா மாசி மகா மக திருவிழா வந்து ரொம்ப கோலாகலமாக நடைபெறும். இதையே தான் வடநாட்டில் கும்பமேளா அப்படின்னு சொல்லி நடைபெற்று வருகிறது. எப்பொழுதுமே நம்ம அமாவாசை நாட்களில் தான் தர்ப்பணம் கொடுப்போம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு. ஆனால் இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாள்லேயும் நம்ம புனித நீராடி நம்ம தர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்களடியினுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாசி மகத்தன்று நம்ம யாரை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அம்பிகை அப்புறம் முருகப்பெருமாள் இவங்க எல்லாரையுமே நம்ம வழிபாடு செய்யலாம். மாசி மகத்தன்று எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அன்றைய தினம் அதிகாலையிலே எழுந்து ஆறு கடல் குணம் போன்ற இடத்துல புனித நீராடிவிட்டு சிவா விஷ்ணு முருகப்பெருமான் 3 கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலில் போய் நம்ம வழிபாடு செய்கிறது அவசியம். முக்கியமாக அன்றைய நாள் முழுதும் நம்ம உணவு உண்ணாமல் விரதம் இருக்கணும். முடியாதவங்க பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா மத்தியானம் ஒருவேளை மட்டும் நம்ம உணவு எடுத்துக்கலாம். இரவு பார்த்திங்கன்னா நம்ம பால் பழங்கள் மட்டும்தான் சாப்பிடணும். நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் நம்ம கோவில்லையும் அன்றைய தினம் விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம நெய்வேத்தியம் செஞ்சு வச்சும் படைக்கலாம். அதாவது சக்கரப்பொங்கல் வச்சு அம்பிகைக்கு படைக்கலாம். முக்கியமாக அதில் வெத்தலைப்பாக்கு பழங்கள் வைக்க மறந்துடாதீங்க. மக நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம கேது பகவானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஞானத்தையும் மோட்சத்தையும் அவர் தருவார். மேலும் மாசி மகத்தன்று நம்ம அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த பதிவில் நம்ம மாசி மகம் வழிபாடு மற்றும் விரத முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.